ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு மேரேஜ் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் காயல்பட்டினம் ஸ்டைல் மேரேஜ் எப்படி இருக்குங்கிற வீடியோ போட்டுருக்கிறேன். இந்த வீடியோவில் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டியிருக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என் பெரியம்மாவோட பையன் அண்ட் பொண்ணு, அதாவது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சேம் டேட்டில் வெட்டிங் நடந்தது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சீர் ஃபங்க்ஷன், அதாவது பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குற சீர் ஃபங்க்ஷன். இதில் ஆஸ் யூஷுவல் ஹல்வா, அப்புறம் சீப்பனியும், வெள்ளரியாரும், வெங்காய பனியும், அக்கறைப்புளிப்பு, அப்புறம் இது பால், அப்புறம் சீனியில் மாப்பிள்ளை பொண்ணு பேர் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து வெங்காய பனியும், அண்ட் இது வந்து மாப்பிள்ளை பொண்ணு பேர் போட்ட கேக்கு. இப்போ இது எங்கள் ஊரில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு, இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குற சீரில் கேக் வைக்கிறது. அப்புறம் இது மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், பர்ஃப்யூம்ஸ், வாட்சஸ், அது மாதிரிலாம். இந்த மாதிரி ஹோம்மேட் வெட்டிங் கேக்ஸ் நம்ம ஃபேம்ஷம் வைப்ஸில் ஆர்டர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயுமே மாப்பிள்ளை பொண்ணு பேர் பிரிண்ட் பண்ணி உள்ள காயல்பட்டினம் ட்ரெடிஷ்னல் ஹல்வா வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு வர கெஸ்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த மாதிரி ஹல்வா பாக்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமிலியில் உள்ள லேடிஸ் எல்லாருமே இதை எடுத்துகிட்டு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் போய் கொடுப்பாங்க. சின்னதாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே நாங்களே போகும்போது, லேடிஸ் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். கொஞ்சம் ஹெவியான திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் உள்ள ஜென்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. காயல்பட்டினத்தில் எந்த ஒரு மேரேஜ்னாலும் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குற இந்த சீர் ஃபங்க்ஷன்லேருந்து தான் அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ஸே ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை வீடு ஜஸ்ட் ஆப்போசிட் ஹவுஸ் தான், ஸோ ஈஸியாகவே வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டில் இந்த மாதிரி வால் எல்லாம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இந்த சில்வர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டிருக்கு. இது உள்ள என்ன இருக்குதுன்னு இப்போ நான் காட்டுறேன். இது உள்ள ஸ்வீட்ஸ் அண்ட் ஒரு ட்ரிங்க் இருக்குது. இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன்ஸில் யூஸ்வலி எல்லார் வீட்லேயும் பிஸ்கட் பேக்கெட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்வீட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்யூட்டான சின்ன பாக்ஸில் உள்ள ஃபுல்லாக சாக்லேட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லா கிட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பூச்சப் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் டே பூச்சப் ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். இது ஒரு பீச்சி பிங்க் கலர் ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ். இதுக்கு கான்ட்ராஸ்டாக நேவி ப்ளூ கலர் ஷால் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷால் ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நேரில் ரொம்பவே கிராண்டாக இருந்தது, பட் வீடியோவில் அவ்வளோவா பிக்கப் ஆகலை. நெக்ஸ்ட் டே பூச்சப் ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் பொண்ணுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். பர்சனல் ஸ்டஃப்ஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ், ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் இது போக வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருப்பாங்க. ஹோம் அப்ளையன்சஸ் கூட வந்து இந்த பூச்சப்லேயே கொடுத்துடுவாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், இது எல்லாமே கொடுப்பாங்க.
பூஜை ஃபங்க்ஷன் நடந்த அதே நைட்டு தான் மெஹந்தி ஃபங்க்ஷனும் நடந்தது. மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கு பொண்ணுக்கு கையில் மெஹந்தி போட்டு விடுவாங்க. ஒரு சில வீட்டில் மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கு பொண்ணுக்காக வாங்கி வச்சுருந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து போட்டு விட்டு பார்ப்பாங்க. பட் எங்கள் ஃபேமிலியில் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அன்னைக்கு வந்து ஜஸ்ட்டு வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்து பொண்ணுக்கு கையில் மெஹந்தி வச்சு விடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் கூட ரொம்ப ஆசைப்பட்டு நானும் பண்ணுவேன்னு பொண்ணுக்கு மெஹந்தி வச்சு விட்டாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷனில் பொண்ணோட மாமியார் பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதோட கிளிப்பிங் தான் இது. நெக்ஸ்ட் டே நாங்கள் கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிரைடுக்காக ஒரு சர்ப்ரைஸான பிரைடல் ஷவர் பார்ட்டி பிளான் பண்ணியிருந்தோம். பிரைடல் ஷவர் பார்ட்டியில் என்னென்ன வச்சுருந்தோன்னா கப் கேக்ஸ், அப்புறம் சிக்கன் டேக்கோஸ், மோமோஸ், அப்புறம் இது சாக்லேட் ட்ரஃபல் கேக். இது என்னோட சிஸ்டர் நவுரன் தான் பண்ணியிருந்தாங்க, அந்த கப் கேக் நான் பண்ணியிருந்தேன். அப்புறம் இது சிக்கன் பர்கர் அண்ட் மேஷ்மெலோஸ், இது எல்லாரும் தான் பிரைடல் ஷவர் பார்ட்டியில் வச்சுருந்தோம். எல்லாருமே எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த 5 to 6 days மேரேஜ் ஃபங்க்ஷனில் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு டேனா இந்த பிரைடல் ஷவர் பார்ட்டியில் தான். கிட்ஸ்லேருந்து டீன்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் ஃபோட்டோஷூட்காக கொஞ்சம் ஃபோட்டோ பூத் ப்ராப்ஸ்லாம் இருக்குது, டீம் பிரைட் அந்த மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் இது எல்லாமே வந்து டேட்டூஸ், இதெல்லாம் வந்து சும்மா டெம்பரரி டேட்டூஸ் மாதிரி. இதை நம்ம கையில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஒரு நைட் மட்டும் ஃபன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து டீம் பிரைட், பிரைட் டு பி, லெட்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் போட்டிருக்கு. இந்த டாட்டூஸ் எல்லாமே வந்து சில்வர் அண்ட் கோல்டு கலரில் மெட்டாலிக்கில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா போட்டிருக்கும் போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அண்ட் மெயினாக இதை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, லைட்டாக ரப் பண்ணாலே போதும் போயிடும். நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் பிரைடை கூப்பிட்டுருக்குறோம். அவங்க வந்து பார்த்துட்டு செம ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தென் பிரைடுக்கு அந்த பிரைட் டு பி சாஷ், அப்புறம் ஃபோட்டோ பூத் ப்ராப்ஸ் அதெல்லாம் வச்சு நிறைய ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து செமையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்களோட இந்த சர்ப்ரைஸ் பிரைடல் ஷவர் பார்ட்டியும் நாங்கள் நினச்சதை விடவே ரொம்ப சூப்பராக என்ஜாயபுளாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது என் பெரியம்மாவோட பொண்ணுக்கு நடந்த சீர் பூச்சப் அண்ட் மெஹந்தி ஃபங்க்ஷன்.
இப்போ என் பெரியம்மாவோட பையனுக்கு நடந்த சீர் அண்ட் பூச்சப் ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பொண்ணு வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு சீர் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹெவியான திங்ஸ்லாம் வீட்டில் உள்ள ஜென்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்க வீட்லேயும் அவங்க வீட்டு ஜென்ஸ் தான் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த சீர்லேயும் ஹல்வா பாக்ஸ், அப்புறம் சீப்பனிய வெள்ளரியாரம், இது போனவம், அப்புறம் இது அகெயின் ஹல்வா பாக்ஸ், அப்புறம் அந்த சின்ன சின்ன பாக்ஸில் இருக்கிறது அக்கரை புளிப்பு, இது வெங்காய பனியம், இது மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் மாப்பிள்ளை பொண்ணு பேர் வந்து அரபியில் எழுதியிருக்காங்க சீனிக்கு மேலே. அப்புறம் இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுவும் அகெயின் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான். இந்த குடத்தில் இருக்கிறது வந்து பால், இந்த பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ், அப்புறம் மில்க் அண்ட் சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கல்யாணத்தில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் ஓதக்கூடிய இந்த துவாவை ஓதி தான் வந்து ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ பொண்ணு வீட்டு ஆட்கள் எல்லாருமே போயாச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ எல்லாருமே வந்து சீர் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ லேடிஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற ஜென்ஸ் எல்லோரும் வந்து சீர் பார்க்குறதுக்காக வருவாங்க. இப்போ வெளியே உள்ள லேடிஸ் எல்லாருமே போயாச்சு அப்படிங்கிறதுனால ஃபேமிலியில் இருக்கிற ஜென்ஸ் எல்லோரும் வந்து சீர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து வந்து அந்த பால் குடத்தில் உள்ள பால் வந்து ஃபஸ்ட்டாக மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சீரில் வச்சுருந்த அக்கரை புளிப்பு ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பால் வச்சு பண்ணது. ஸோ அதை ஒரு நாள் வெளியே வச்சால் கூட ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த நாள் ஃபங்க்ஷன்ஸ் வேறு இருக்கிறதுனால இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு டைமே இல்லாமல் போயிடும்னு இப்போதைக்கு எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு செட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ரோஸ் மில்க் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கிளிப்பிங் தான் இது. சீரில் வைக்கிற ஐட்டம்ஸ்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று இந்த பூனவம் தான். இது பார்க்குறதுக்கு பூரி மாதிரி நல்ல உப்பு இருக்கும். இது மேலே வந்து கருப்பட்டி சீரை ஊற்றிருப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக அண்ட் ரிச்சாக இருக்கும். இப்போ நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு கொடுத்த பூச்சப் ஃபங்க்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பூச்சப்பில் வைக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பிளேட்டில் வச்சு பரத்தி தான் நாங்கள் கொடுப்போம். அது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போலாம் ஒட்டி நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணி கொடுப்போம். பொண்ணு வீடு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஸோ வேனில் தான் நாங்கள் எல்லாருமே போகணும். போகிற வழியில் இந்த மாதிரி இந்த பிளேட்லேருந்து இந்த கப்ஸ் அண்ட் சாசஸ்லாம் வந்து கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து செலட்டிப் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி மற்ற கிளாஸ் பவுல்ஸ்லாம் கூட வந்து கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக க்ளீன் ரப் பண்ணி ரேப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சிரித்து ஜாலியாக பேசிகிட்டே பண்ணுவோம். ஸோ டைம் போகிறதே தெரியாது. இது எல்லாம் தான் நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு கொடுத்த பூச்சப் திங்ஸ். இதில் பொண்ணுக்கு தேவையான பர்சனல் ஸ்டவ்ஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெரிய தாளத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி ரேப் பண்ணி பேக் பண்ணியாச்சு.
இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகியாச்சு. இது எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வேனில் தான் போக போகிறோம். வேனுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் டே டைமில் வச்சுருந்தோம், மார்னிங் 11 o'clock கிட்ட. இப்போ வேனும் வந்துடுச்சு, நாங்கள் எல்லோரும் வேனில் ஏறியாச்சு, இப்போ போயிட்டு இருக்கிறோம் பொண்ணு வீட்டுக்கு. இந்த வீடியோவில் காயல்பட்டினம் ஸ்டைல் சீர் பூஷப் அண்ட் மெஹந்தி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பெண்கள் அழைப்பு, நிக்கா அண்ட் தாலிக்கட்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.